Hi friends and family, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்குள்ள வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அரப் நாட்டில் ரொம்பவே பிரபலமான மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம். மல்லி, முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 8 ஏலக்காய், பட்டை 2 பட்டை, அன்னாசிப்பூ 3 பூ அளவு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்தெடுக்க போகிறோம். தீ ரொம்ப அகலமாக வச்சிடாதீங்க, கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் மெலிசான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நீங்கள் வறுப்படும் போதே அது நல்ல வாசம் வரும், நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடைச்சிருங்க. இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரைஸ் குக்கரோட பால் எடுத்து நேராக அடுப்பிலே வச்சுட்டேன். இதை நம்ம தாளித்து ரைஸ் குக்கரில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சமையல் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் 1, ஒரு 5-6 பல் பூண்டு நறுக்கி போட்டிருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். நீங்கள் ரைஸோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது 1 கேஜி ரைஸ். அதுக்காக நான் ஒரு 1.5-2 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கேன். மசாலா தூள் சேர்த்துட்டு நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கப் அளவில் 5 கப் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ நான் 6 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இது கூட இப்போ மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே உப்பு சேர்க்க போகிறோம். நான் உப்பு வந்து ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே லெமன் சாறு சேர்க்குறோம். லெமன் சாறு நான் பாதி பழம் எடுத்திருக்கேன். லெமன் சாறு சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கோழி சேர்க்க போகிறோம். கோழி நான் 3 பீஸ் கோழி எடுத்திருக்கேன். 2 தொடை பகுதி எடுத்திருக்கேன், 1 ரெக்கை பகுதி எடுத்திருக்கேன். இந்த கோழியை நம்ம அப்படியே இந்த ரைஸ் குக்கரில் தண்ணியெலாம் ஊற்றி ரெடி பண்ணோம் இல்லையா, மசாலா தூள் அதில் இறக்கிடுங்க. கோழி நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிடம் கழித்து இந்த கோழி நல்லா வெந்திருக்கும். இந்த கோழியை நம்ம இதிலேருந்து தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இந்த கோழியில் நம்ம மீதம் வச்சுருக்கிற மசாலாவை தடவி பேக் பண்ண போகிறோம். அதனால் இதிலேருந்து கோழியை தனியாக எடுத்துருங்க. இப்போ கோழியை தனியாக எடுத்தாச்சு. இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, இது வந்து பாஸ்மதி பிரியாணி ரைஸ் சொல்லுவாங்க. இதை நான் ஒரு 10-20 நிமிடம் நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். அரிசியை சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டு அரிசியை நல்லா வேகட்டும். ரைஸ் குக்கரில் ஷிட் பண்ணிடுங்க. இப்போ மசாலாத்தூள், பேலன்ஸ் இருக்கிற மசாலாத்தூளும் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கலவையை கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மொதல் நம்ம கோழி வேக வைக்கும் போது உப்பு போட்டோனே அதனால் கோழியில் உப்பு ரொம்ப போயிடும். பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்க மசாலாவை கோழியில் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. இது ஒரு லேயராக வர்ற அளவுக்கு ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. இப்போ மசாலா தடவின கோழியை நம்ம பேக் பண்ண போகிறோம். 200 டிகிரிஸ் வச்சுக்கோங்க. நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் செக் பண்ணலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நீள நீளமாக நல்லா வந்திருக்கு. வெந்த ரைஸை ரொம்ப கிண்டிடாதீங்க, அரிசி உடப்பட்டுரும். அதனால் கொஞ்சமாக மெல்லமாக கிண்டி விட்டுருங்க. இப்போ சோறு தயாராகிடுச்சு. கோழியை செக் பண்ணிடலாம். கோழி ஒரு சைட்டு கொஞ்சம் நல்லா மெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு திருப்பி அவனில் இன்னொரு 20 நிமிடம் வைக்கலாம். அது மேலே கொஞ்சம் பட்டர் தடவினா கோழி கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோழியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். ஓகே, சிக்கனோடு சேர்த்து சாப்பிடலாம். வாங்க உடல் நல்லா சிக்கன் பாருங்க, அழகாக வந்துருக்கு.
சூப்பராகவும் இருக்குது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தவிர மணிகள் அனைவரும் நேசிங்கள். பாய் பாய்.